You will get your first gift at 10 a.m. 28 gift. Guys, இன்னைக்கு என் பர்த்டே இப்போ மணி கரெக்டாக 12:05 ஆகுது அண்ட் நைட்டு. ஸோ நான் இவ்வளோ நாள் க்ளப் ஹவுஸில் இருந்தேன், பேசிட்டு இருந்தேன் எல்லாம் நம்மளோட ஃபாலோவர்ஸ்ட்டை பேசிட்டு. ஸோ எல்லாருமே வந்து டெய்லியுமே நைட் க்ளப் ஹவுஸில் பேசிட்டு இருங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பேசணும்னு சொன்னால் ஸோ பேசிட்டு எல்லாருமே வந்து விஷ் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆல்சோ கரெக்டாக ஹாப்பி பர்த்டே, அதாவது ஹாப்பி பர்த்டே பர்த்டே வந்தோடனே இது வந்து தகச்சு குத்துருப்பான் கிஃப்ட்னு சொல்லி கொடுத்தா ஏதோ மணிக்கு மணிக்கு இருக்கேன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி திறந்து பார்த்தேன். திறந்து பார்த்துட்டு நான் அப்படியே நான் வந்து க்ளப் ஹவுஸ்லேயே பேசி முடிச்சுட்டு சரி அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லி அப்படியே எடுத்துருது விலாகா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். சத்தியமா டோன்ட் ஃபர்கெட் ஸ்டார்ட் வாங்கின்றது வந்து இப்போ தான் நான் கரெக்டாக உங்களுக்கு காட்டும் போது பார்த்தேன், அதனால சிரிப்பு. ஓகே, ஸோ 28 கிஃப்ட், அதாவது இது வரைக்கும் மொத்தமாக என் லைஃப்லேயே என் பர்த்டேக்கு 28 கிஃப்ட் வந்தது கிடையாது. அந்த பர்த்டே யூஎஸ்ல இருக்கும் போது ஆக்சுவலி கொஞ்சம் வந்துச்சு, ஒரு 5-6 வந்துச்சு. ஸோ மொத்தமாக 28 வந்து வந்திருக்கும் இது காஞ்சிரும்டா ஷாம்பு தான், இது குளிக்கணுமா மண்ணை வாரி தலையில போடுறீங்க ப்ரோ. ஏண்டா செல்லோ என்னாச்சு எவ்வளவு மீன் பேஜ் கண்டன் போகுது. பாருங்க நீதான் அடிக்க
அப்ப செஞ்சவங்களே எழுதுனத நீ சும்மா எடுத்து சி சி நான் அது கோர்ஸ் நான் தான் அனுப்பிச்சேன் நைஸ் நீ இப்படி செய்ய பட்டுமா செஞ்சிருது வேற மாதிரி வேற மாதிரி மலேசியா ரேஞ்ச் ரோவர் பீப் அடி இட்டி சோல் ரொக்கடை மிஸ்ட் கண்டென்ட் கிரே புள்ளி நிர்பான் வேற மாதிரி நீ வர நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் கைஸ் நல்லா எழுதிருக்காங்க गाइस இங்கிலீஷ்ல எல்லாம் எழுதிருக்கு பார்க்கவே ரொம்ப இதானே எங்க இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்க வச்ச அதனால தான் இங்கிலீஷ் எழுதிருக்கு நல்லா இருக்கு இது இந்த கவர் பிக்சர் அத பாத்து இந்த கவர் ஆக்சுவலி நல்லா இருக்கு வேற மாதிரி ஹேப்பி பர்த்டே இர்ஃபான் ப்ரோ செம்ம இது என்ன ஒரு ஒரு Black box மாதிரி இருக்கும் உள்ள ஒண்ணுமே இருக்காதா அந்த மாதிரி பண்றா அந்த மாதிரி கரெக்ட்டா கண்டுபிடிச்ச உள்ள இருந்து ஒரு இது வந்து குத்தும்ல இப்படி அப்ப இருக்கு ஏதோ இது ஃபெவிக்கால் வாசனா அது நீங்க வந்து கையில பண்ணிருக்காங்க சாட் சாட் பேப்பர்ல பண்ணிருக்காங்க நைஸ் ஹாப்பி பர்த்டே இருப்பான் ப்ரோ थैंक यू இந்த போட்டோ சூப்பரா இருக்கு இங்க சார் நான் இருக்கேன் நான் ரொம்ப அழகா இருக்கேன் ஐ யூசுவலி நாங்க தான் செலக்ட் பண்ணது போட்டோஸ்லாம் ம் ம் ஏய் ஊ இது வேற லெவல்ல இருக்கு நான் கலாய்ச்சல சாரி கிளோஸ்ட் என்ன என்னமோ இருக்குதுனே பாரு திறந்து ஒண்ணான திறந்து பாரு வாட் எப்படி தரணும் பாக்குறது இது என்ன பண்றதுனே தெரியல பாருங்க சரி நீ இத புடி பாருங்க இது என்னன்னே தெரியல இதுங்க பாருங்க ஸ்டீல் எடுத்து இத தரந்து பார்த்தா உள்ள வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும் மெசேஜ் தான் வாட்ஸ்அப்ல அனுப்ப வேண்டியதானே இப்படி பச்சை மாதிரி மொக்க கட்டி வாவ் வாட் எ ஃபேன்டஸ்டிக் வாட் இஸ் திஸ் ஏய் இன்னே ப்ரோப்ளம் இருக்கு இப்படி லாம் பண்ணாமட்டாங்க பாருங்க There is no friend like a brother. Hey, இது வந்து நான் எடுத்து வந்த கோட் காப்பி அடிச்சிட்டேன் காப்பி அடிச்சிட்டா இது தரலாமா இதான் ஏதோ போட்டோமா இருக்குது ஜாலி இது வந்து எங்க அண்ணன் நம்ம போட்டோவா இது என்ன போட்டோவா நீனா பைத்தியம் ஓ மை காட் நான் யாரோ ஒரு பர்சனோட போட்டோ போட்டுட்டேன் ஏய் இங்க பாருங்க வேற லெவல் நானா கிழிச்சிரு போ நானா இங்க பாருங்க நானா இது எல்லாமே நாதான் வேற மாதிரி ஆச்சுப்பா ஏய் வா வாட் a ஃபேன்டஸ்டிக் பிக்சர்ஸ் ஆஃப் திஸ் லைஃப் வேற மாதிரி ஆச்சுப்பா செம்ம நீ நான் மட்டும் இருக்கேன் நீ என்ன பண்ணீங்க நீங்க இந்த பொருள்ல போங்க சூப்பர்ல அதுக்குள்ள என்ன இருக்குது
வாவ் முகமது இர்ஃபான் இர்ஃபான் சுயு மில்லியன் பெஸ்ட் கண்டக்டர் கண்டக்டரா நாங்க வந்து ஆம்பூர்ல படிக்கும் போது எடுத்த போட்டோ. இது ஆம்பூர்ல நான் வந்து என் ஹாஸ்டல்ல படிக்க வச்ச போட்டோ. லுக் அட் மீ. இது வந்து வாயேஜருக்கு பின்னாடி எடுத்த ஃபோட்டோ. ஒரு வாட்டி ஊருக்கு போனப்ப ஓமை காடி வந்து ஸ்கூலில் எடுத்த ஃபோட்டோ. இது வந்து நான் சின்ன குழந்தையாக இருக்கும் ஃபேன்டாஸ்டிக் ஒர்க் ஃபேன்டாஸ்டிக் திஸ் இஸ் ஆசம். ஒரு வாட்டி நீ எனக்கு ஒரு பெரிய ஒரே இதாக கொடுத்து ஏமாத்துறீங்க அந்த மாதிரி இல்லை. அது ஞாபகம் ஒன்று தான் உனக்கு இது பண்ணேன். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணி நிறையா போட்டிருக்காப்புல. அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து நிறையா குழப்பிக்க வேணாம். இந்த மாதிரி ஃபோட்டோவை பார்த்து பண்ணிக்கலாம். நான் காட்டில் போ. அட்ரஸ் அக்க அட்ரஸ் அக்க நைஸ் இவ்வளோ இருக்கு பாதுல. ஐயோ இது பாருங்க எப்படி பண்ணியிருக்காங்க இதெல்லாம். ஆ கூல் ப்ரோ லவ்லி ப்ரோ என்ன எழுதுனா தெரியாம சூப்பர் ப்ரோ அமேசிங் ப்ரோ வேற லெவல் ப்ரோ கடைசி வேற லெவல் ப்ரோ. ஐயோ ஐயோ என்ன நாத் இங்கிலீஷ் அதிகமா இது எல்லாத்தையுமே வேற மாதிரி வேற அம்மா ஸ்டைலா வந்து குழி என்ன ஓடி இங்க வர்றேன். ஏய் நானு பரதேசி வந்துக்கிறேன். அதுதான் அழகு. ஆமா அது பஞ்சாப்ல இருக்கு. இல்ல அது நான் சின்ன வயசுல பஞ்சாப்ல போயிருந்தேன். வேற மாதிரி 2 million reached in 1 year, 2 award in best kanage favorite pro, 1 million family loved by everyone. வேற மாதிரி இந்த பக்கம் கூட இருந்து பாரு. ரெண்டு பக்கம் இருக்கு. People started watching you. வேற லெவல் என்ன கூட வச்சிருக்கீங்களே சூப்பர்பா. வேற லெவல் ஆக்சுவலி இது இல்லை இது காட்டிலே சொல்றேன் சொல்றேன் நானும் சொல்றேன் காட்டிலேன்னு போங்க போங்க தெரியுது. நீங்க பண்ண வேலை இந்த மாதிரி இவ்வளவு கருப்பா நான் தெரியவே மாட்டேன். என்னோட மாமா இது வந்து அம்மாவும் நானும் அபியும் நானும் மாதிரி இது அப்பவே நாங்க வந்து பட்டாக்ஸ் போக்ஸ் குடுத்தப்ப எடுத்தது. இங்க பாருங்க இங்க பாருங்க இதுவும் பஞ்சாப்ல எடுத்தது. இது பாருங்க நானு அம்மா இது வந்து தாஜ் அப்புறம் அவங்க அம்மா வேற லெவல் மாமி நல்லா இருக்குல்ல சிம்லா தானே இது கைஸ். இது வந்து சிம்லா நான் சின்ன வயசுல பஞ்சாப் சிம்லா தான் போயிருக்கேன். சின்ன வயசுல தான் போயிருக்கேன். இப்பெல்லாம் சிம்லா போனது இல்ல அவ்வளவுதான் போல. வேற மாதிரி செம வேற லெவல் சூப்பர் தெருக்கி விட்டாச்சு தெருக்கி விட்டாச்சு. ஓகே டன் ரெண்டு கேமரா நம்ம கேமரா வேற லெவல் கேஸ் இப்படிதான் கண்டென்ட் எடுப்போம் சூப்பரா. இது ஒரு பாக்ஸா பிரியாணி பாக்ஸா பிரியாணி பிரியாணி அவ கால இருந்த பாக்ஸ் மாதிரியே இருக்கு. டி காணா டி டி ஓட்டுறதுல நான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாம் முடியாது. ஒரு வாட்டி தான் வரேன். இந்த கீபோர்ட் மாதிரி வர்க் ஆகுது போல. ஆமா ஆஸ்மா கீபோர்ட்ல டி வர்க் ஆக மாட்டேங்குது. மேல கிட் ஆஃப் பண்ணாச்சு. ரெண்டு லைட் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கோம். பலூன் லைட் மேல வச்சாச்சு.
So happy birthday to you. To me. Thank you guys. Thank you. Super. நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே கண்ண முடிக்கறப்பா நீ கண்ண முடிக்க பாப்போம். சரி நம்ம கேக் கொண்டு போறாங்க. நம்ம கண்ண முடிக்கலாம். நான் கண்ண மூடிட்டேன். எனக்கு என்ன கேக் வரணும்னு சொல்லிட்டு தெரியல. சாக்லேட் சாக்லேட் தான் வரணும். சாக்லேட் பிடிக்கும் எனக்கு. சோ சாக்லேட் கேக்கே வரட்டும். நம்ம எல்லாம் வெயிட் பண்ணுவோம். சாக்லேட் கேக் சாக்லேட் பட்டர்ஸ்காட்ச் ஆனா சாக்லேட் கேக். பட்டர்ஸ்காட்ச் வேணாமா? ஐயோ. அவ எடுத்து வரதுக்கு ரசமலாய் கேக்கா வேற மாதிரி கேங்க பாருங்க அவ்வளோ அழகான கேக்கா இருக்கு. வாவ். ஸோ ரசமலாய் இங்கே எது எஸ்பிடி இருப்பான்னு போட்டிருக்கேன். திஸ் இஸ் மோர் தென் எனஃப். அவ்வளோ அழகான பியூட்டிஃபுல் கேக். லெட்ஸ் கட் இட். பர்த்டே டு மீ ஜாலி. சூப்பர் மாமா. மாமா ரசமலாய்மா அரோல ஸ்வீட்டே இல்ல கேக்கல ஒரே பண்றோம். நப்ரா நம்மண்ட பேச ப்ரோ. நைஸ் நப்ரா டா டா அதன நாகுது அதன உடனே பாப்பா எல்லாம் மாதிரி டா உனக்கு சூப்பர் கேக். அரோல டா நாகா சூப்பர் நாரு கூட என்னென்ன காசுலாம் வச்சிருப்பாங்க வீட்டுல ஒரு இடத்துல இது முடி அப்பதான் கேக்கும் கிரீம் மட்டும் சாப்பிட்டு இருக்காங்க. லெட்ஸ் கோ ஃபர்ஸ்ட் இல்ல ஆக்சுவலி நான் இங்க வந்து பார்த்தேன் ஆல்ரெடி ஆல்ரெடி வந்து நான் வந்த ஏதோ இங்க இருக்குது ஏதோ கலந்து இருக்கிற அப்படின்ற மாதிரி பார்த்தா அதுல உள்ள பாதாம் அல்வா வச்சிருக்காங்க. அந்த 28 கிஃப்ட்ல இது ஒரு கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்கும் தானே? ஆ பிடிக்கும் கண்டிப்பா பிடிக்கும். பாதாம் அல்வா பிடிக்கும். சோ பாதாம் அல்வா இஸ் ஒன் ஆஃப் தி கிஃப்ட். ஓ ஓ ஆரஞ்சு ஆரஞ்சுனா புரியல. ஆரஞ்சுனா ஆரஞ்சு கலர்ல இருக்குமா இது? ஆமா ஆரஞ்சு கலர்ல இது பண்ண ஃபோன் பாரு யாராவது பண்றாங்க. இதுதான் ஆரஞ்சு இல்ல ப்ரோ. நீ கார் இருந்துச்சு காசு இப்போ இல்லையே. லேப்டாப்பும் இல்ல. டீ பிடிக்குன்றதுக்காக ஒரு டீ கூட போட்டு கொடுக்காம இப்படி வந்து அதுவும் நான் யூஸ் பண்ணாத சக்ரா குவாலிட்டி டீயை கொடுத்துருக்கேன். பட் இட்ஸ் ஓகே. ஆஃபீஸ்லேயே உனக்கு ஃபேவரட்டான இடம். 28 கிஃப்ட் இருக்குன்னு சொல்லும் போதே நான் யோசித்தேன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆஃபீஸில் எனக்கு ஃபேவரட்டான இடம் பால்கனி கண்டுபிடிச்சேனா எப்படி வேற மாதிரி அதெல்லாம் ஈஸியாக இருக்குது. ஆனால் ஆரஞ்சு எதுவும் யூஸ் பண்ணிட்டேன் மாசத்துக்கு போகலாம். என்ன பாத்ரூம் ஃபேஸ் வாஷ் ஏய் ஃபேஸ் வாஷ் தட்ஸ் நைஸ். செகண்ட் பிரைவேட் பிளேஸ் இன் ஆஃபீஸ். ஏய் நல்லா யோசிச்சிருக்கீங்களா? அது வந்து செகண்ட் பாத்ரூம். ஷாம்பு எப்படி கக்கூஸ் நாத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதோ வாங்கியிருக்கேன் என் பேரில் கக்கூஸ் எல்லாம் வாங்கி அவங்க மாட்டிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கிஃப்ட். ஆஃபீஸ் பெட்ரூம்ல பொருள் வைக்கிற இடம் இதுதானே? இதெல்லாம் ஈஸி சிம்பிள் சிம்பிள் மேட்டர். ஓ சிப்பர் நைஸ்.
இது செம்ம மேட்டர். இது ஓரளவுக்கு யூஸ் ஆகிற பொருள். நீ தூங்க யூஸ் பண்ணுறது. நான் தூங்க யூஸ் பண்ணுவேனா? நீ தூங்க யூஸ் பண்ணுற தலைவா நீ. மேக்ஸ் ப்ரோட்டீன் கைஸ் சூப்பர். லாங் டிரைவ் போகும்போது யூஸ் பண்ணுறது. காரு இல்லை இல்லை திருப்பி திருப்பியாக ஏற வைக்காதீங்களா? கீழ் வாங்கினது ஆனால் அதை யூஸ் பண்ணுவேன். இது இது இதுதானே கேப். வேற மாதிரி கைஸ் அமெரிக்கா கேப். யூஎஸ் ஆர்மி கேப் வாங்கியிருக்காங்க. நைஸ் ஃப்ளஷ். இந்த ஃப்ளஷா? இந்த ஃப்ளஷ்னா தெரியாது. இல்லை அந்த ஃப்ளஷ். நீ ஏன் இவ்வளோ தூக்கிங்கப்பா? இல்லைப்பா சரிப்பா சரிப்பா இங்கேவாப்பா இருக்கிற உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் லட்சம் அதெல்லாம் ரைட்டு தான். ஃப்ளஷுக்குள்ளேயா? ஓ இதுவா? வேற மாதிரி வேற மாதிரி. இது ஓகே. வெட் பைப் சைஸ். வெட் பைப்ஸ் நான் வாங்குவேன். ரொம்ப நாள் யூஸ் பண்ண மாட்டேன். லைட்டாக யூஸ் பண்ணுவேன் எப்பயாவது. பட் ஓகே சூப்பர். எடிட்டிங் பண்ணுறது கம்ப்யூட்டர். இது ஒன்று ஒன்றுத்தையும் பாருங்கன்னா வேற வேறு ரூம்ல வச்சுருக்காங்க பாருங்க. அதான் வந்து வேற லெவலு. மெக்டானல்ஸா? அந்த மாதிரி மெக்டானல்ஸ் வாங்க சூப்பராக இருந்தது. அப்படியே எடுத்து ஒரு பர்கர் கிடச்சா எப்படி இருக்கும் இப்போ? சார் இவனுக்கு கைஸ் இது நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு. தேங்க்யூ. நாங்கள் எடிட்டிங் எடிட்டிங் உட்கார இடம். ஏ இது டியோட்ரண்ட். ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம். இது கைஸ் என்னன்னா ஒரு மாசத்துக்கான மல்லிகை சாமான அம்மா நேரடியாக வாங்காம எனக்கு தேவையான பொருட்களை இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. 500 கொடுத்தியா 600 கொடுத்தியா? அதுக்கு நீ இப்படியா? எப்படிங்க இது ஒரு ஜாலியாக இருக்குது. ஸ்நாக்ஸ் அங்கேயேதான் இருக்கு பக்கத்தில். ஸ்நாக்ஸ் இதுவா? இது நல்லா இருக்கு டேஸ்டா. இதானே நினைச்சேன் கைஸ். இங்கே பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்ச பிஸ்கெட் கைஸ். இது வந்து என்னோட ஃபேவரட் ஃப்ரம் கிளாசிக். ஐ லவ் திஸ். அதனால் கண்டிப்பாக இது வேற லெவல் தான். உட்காந்து பிஞ்சது. உட்காந்து பிஞ்சது பாவம் வந்தது. ஆமாம் இங்கே பாருங்க உட்காந்து பிஞ்சது. இந்த மாதிரி பிரிச்சு தான் பார்த்தோம். ஒரு கத்தி இல்லைன்னு இருந்தாங்க. ஒரு கத்தி இங்கே வச்சிருந்த கத்தி ஒருத்தர் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. அவன் யாருன்னு தெரியும். ஆனால் நான் கேட்காம இருக்கேன் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன். இப்படிமே அன்பாக்சிங் பண்ணுறதுலாம் இதான். கிச்சு 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 அன்பாக்சிங் எல்லாத்தையும் வேற லெவல். ஏய் இஸ் தி பெஸ்ட் கிஃப்ட். வேற லெவல். இப்படியே தம்ப்நெயில போட்டா ஸ்ட்ரைக் வந்துரும். உறிஞ்சி எடுப்புது ஸ்ட்ரா. ஏமா ஏமா நாங்க பேசல நீ பேசிக்கிட்டு இருக்க. உறிஞ்சி எடுப்பதுனா கொக்கைன் நினைச்சுக்கிறது. நீ நம்பாடி பொம்பளையா இருக்கும் போல. தாடை மட்டும் காணும் உடஞ்சிருக்கு. ஹேண்ட் டவல்ஸா? இது நைஸ் நைஸ் சூப்பர் சூப்பர் கைஸ். ஹேண்ட் டவல்ஸ் மைக்ரோ பேப்பர். நம்ம வந்து இது பண்றது துடைக்கிறது. விசிறினா ஃபேன். அது பிஸ்கெட் கைஸ் பேக் ப்ரோட்டீன் பிஸ்கெட். இது என்னமோ பிராண்டிங் பண்ற மாதிரி இருக்கு. ரெண்டுமே ஒரே பிராண்ட்ல வாங்கிருக்கீங்க. வேற எதுல நீ சாப்பிடுறேன்னு தெரியாது.
உன்னோட திங்ஸ் அதிகமா இருக்கும் மேடம். தட்ஸ் மை ஹே லெட் மீ செக். இன்னும் உள்ள போச்சா இது பெரிய மேட்டரா இருக்கு மகளே. இதுவா வெயிட் பண்ண கால் வருமா? அடுத்து கைஸ் அடுத்து வந்து வெயிட் பண்ணணுமா கால் வருமா? ஐ திங்க் இருந்துட்டு வந்துருக்குமே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 18 19 20 அது டெக்கரேஷன் ஒரு இது டெக்கரேஷன் ஒன்னு கேக் ஒன்னு கப்கேக் ஒன்னு கப்கேக் ஒன்னு இன்னும் வந்து 6 பத்தட்டிகா இருக்குல கேக்கும் போது சாரி இதெல்லாம் கேக்கும் போது ரொம்ப பத்தட்டிகா இருக்குது இது விஷயத்துக்கு உங்க பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு அதுங்களா அப்பவே நமக்கு கிஃப்ட் யூஸ் பண்ணுவோம் நோ ஐடியாலா எனக்கு நோ ஐடியா 5 டயர் டாக்குமெண்ட்ரி திருப்பி ஆபீஸ்க்கு வேணுறத வாங்கிருக்காங்க. டாக்குமெண்ட்ரி நாங்க என்ன டாக்குமெண்ட் டீல் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே அப்படின்னு எனக்கு தெரியல. பட் விடுங்க டாக்குமெண்ட்ரி சரி இந்த கத்தி யூஸ் ஆச்சு ஓப்பன் பண்றதுக்கு அதனால ஹாப்பியா இருப்போம். என் போன் 8:30 நரேஷ் கால் பண்றாரு. இந்த நரேஷ் கால் பண்றதா இதுவா? அவதான் நேத்து யூஸ் பண்றாரு. அப்புறம் என்ன ப்ரோ? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. கட் பண்றாரு. என்ன சொல்றாரு? குளு குளுன்னாரா? குளு 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 குளு. இது இன்னொரு இருபத்தெட்டுல இது ஒரு ஒண்ணு வேற குழு 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 சொல்றதை போன் பண்ணி சொல்லுவாங்க. ஏய் நைஸ் நைஸ் வேற லெவல் கேஸ் நீங்க சான்ஸே கிடையாது. பாலா பாலே இல்ல பலூன் என்னடா கேக்குற குட்டி ஐஸ்கிரீம். ஓகே இது கசட்டா வந்தா வேற லெவல். ஏன்னா கசட்டா தான் மை ஃபேவரட். அதுக்கப்புறமா இட்டாலியன் டிஷ் பிடிக்கும் எனக்கு. அது இல்லாம ஏதாவது வந்து ஒரு இதுவா இருந்துச்சுன்னா ஓகே. மேங்கோ மேட் ஆரஞ்சு என்னோட ஃபேவரட். ஓகே அதுவும் ஃபேவரட் தான். 10 ரூபாய் மேட் சூப்பராக இருக்கும் கைஸ். எனக்கு அருணில் எல்லாமே பிடிக்கும் ஆல்மோஸ்ட். அகெயின் இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. எனக்கு பிடிச்ச மேட்ரு அவ்வளோ அருண் இல்லை. ஆனால் கசாட்டா ரொம்ப பிடிக்கும். பட் இந்த மாதிரி இந்த இந்த பாப்சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வாங்கி சாப்பிடும். சூப்பராக லவ்லி மேட்டர் சூப்பர். இதெல்லாம் வாங்கி எதுக்கு வெறுப்பேற்ற மாதிரி இருக்கு. நான் டயட்டில் வேற இருக்கேன். ஓகே தேங்க்யூ அங்கேயே வச்சிடலாம். விவேக் ப்ரோ குக்கிங் வீடியோக்கு மோஸ்டா யூஸ் பண்றது அந்த கேபிள் பாக்குறேன் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. இது பாய் அனுப்பினது தானே பிரியாணி தானே இது? அதெல்லாம் தொடங்கி ப்ரோ அதெல்லாம் நம்மளோட டிபார்ட்மெண்டே கிடையாது. குக்கிங் அனிமல் யூஸ் பண்ணுவாரி அம்மா வாலினியா. ஏய் ஏய் அசிங்க படுத்துறீங்களா? சத்தியமாக இதை வாலினி யூஸ் பண்ணி நான் லாஸ்ட் வாட்டி F45 போகும்போது கூட நான் யூஸ் பண்ணதில்லை. பாருங்களேன் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க கைஸ். பாரு எஜிரதையும் செஞ்சு விட்டு புடிக்கிறத பாரு. திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பேக் என்னோட ப்ரைஸ்லெஸ் பேக் இதுதான். கேமரா வச்சிருக்கோம். நீ இதுவுமே இல்லா லென்ஸ் தானே இருக்குது. இங்கே இங்கே பாருங்க ஹேண்ட் சானிடைசர். அது என்ன பிராண்டுனே தெரியல. அது நான் யூஸ் பண்ற பொருள் யூஸ் பண்ணுறேன். தப்பா எடுத்துட்டேன் சரி. உங்களுக்கு ரொம்ப சீப்பா நினைச்சேன் சாரி. அதே பெட்டு சீப்போ சொல்லுங்க பிரின்சிபால். பெண்டிங் லைட்டு அதை ஆடி எடுத்துட்டேன் மச்சான். பாய் நான் ஃபர்ஸ்ட் எவ்வளோ கேவலமான ஒரு இதை வந்து பிரின்சிபால் கொடுத்துருக்காங்க பாருங்க. எடுத்த உடனே எடுத்த மாட்டேன் சரி. ஏ ஆனந்த் ப்ரோ ஹாய் ப்ரோ. ப்ரோ தயவு செஞ்சு திரையை தர. தேங்க்ஸ் ப்ரோ. வேற லெவல்ல சொல்றேன். தேங்க்ஸ் ப்ரோ தயவு செஞ்சு திரையை தர. இதோ ஒரே ஒரு திறந்தாச்சு. ஏய் இந்த பாருங்க ஆனந்த் ப்ரோ தான் கால் பண்ணியிருக்காரு வேற மாதிரி. இது போட்டோ எவ்வளோ போட்டோ தான். ஏய் செம்ம திஸ் பிக்ஸ் கண்டிப்பாக வந்து நம்மளோட ஆஃபீஸில் ஒட்டணும்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். தேங்க் எனக்கு எதுக்காக நீ சொல்லுது கைஸ். நம்ம டீம் வேற மாதிரி செம்மல்ல சூப்பர். நம்ம ஃபேவரட் பிக். அந்த பிக் வந்து நம்ம ஆஃபீஸில் மாட்டி வைக்கலாம்.
This is great. தவங்க போட்டு போட்டு நெளிஞ்சிருச்சு பாருங்க. இது ரிட்டர்ன் கூட பண்ண முடியாது இப்ப. சரி பாவம் அது இருக்கு. ஜாலியா இருக்குது கத்தி வச்சிருக்கிறது அன்பாக்சிங் கேக் அன்பாக்சிங் பாத்துக்கீங்களா யாராவது கத்தி வேற லெவல் ஹாப்பி பர்த்டே இர்ஃபான் வேற மாரி ப்ரோ ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ விவேக் ப்ரோ நீங்க வேற லெவல் ப்ரோ என்ன கண்ணாடி எங்க பாரு இது செம்மையா இருக்கு ஓ ஆமால அதுக்கெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் ஆயிருக்கு சூப்பர் இருக்கு சூப்பர் சூப்பர் வேற இது நான் வெயிட் நான் இது மிஸ் பண்ண மாட்டேன் நல்லா இருக்குது ஆனால் தக்கையா இருக்குது மாதிரி வெயிட்லெஸ் ஓ நைஸ் இன்னொரு கண்ணாடி கைஸ் ஆ கத்து பார்த்தீங்களா அப்போ கழிப்டோம் வேற லெவலில் இருக்குது இது பார்த்தா நான் இதுல சும்மா எல்லாம் அதுதான் டேபிள் வைக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க இது பாருங்க டேபிள்ல கூட இல்ல தூக்கி போற பொருளாம் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது அப்படியே நான் சொல்லுவேன் இது என்ன அது வால்னி தூக்கி போட்டேன் வால்னி அதெல்லாம் தூக்கி போட்டேன் நான் யூஸ் பண்றேன் ஐ மீன் அது யூஸ் ஆகுங்க சம்டைம்ஸ் யூஸ் ஆகும் பட் இல்ல அப்படி இல்லை சம்டைம்ஸ் யூஸ் ஆகும் ஆனா வந்துட்டு அது யூஸ் பண்ற பொருள் இல்லை அதனால ஓகே எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க துப்பாக்கி கண்ணாடியா துப்பாக்கி அது வேற லெவல் அடுப்பு கூட பத்து வச்சுக்கோ இதுவா அது வேற மாதிரி சூப்பர் சூப்பர் புது பாட்டில் இதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் நீ ஒரு வாட்டி கேட்டத பார்த்து நல்லா இருக்குல்ல அப்படி சொல்லிட்டாங்க வாங்குனேன் அப்படியா அப்ரிஷியேட் இட் மேன் இது சூப்பர் மாதிரி எப்படி குடிக்கணும் போறேன் தெரியல சரி சூப்பர் கைஸ் ஆனா நல்ல எனக்கு இது வந்து இது எதிலே பார்த்து நான் வந்து ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி 5 மாதிரி ஸ்ப்ரே அடிச்சிடலாம் எனக்கு மூஞ்சில அப்படி நீ இப்போ வொர்க் அவுட்லாம் பண்றீல அதனால யூஸ் ஆகும் थैंक यू थैंक यू இந்த வீடியோ
ஓ இன்னைக்கு வீடியோ ஓகே 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 गाइस ஆஷா ஒரு வீடியோ गाइस நானே பார்க்கறேன் ஓகே அடுத்த ஷோ வாங்க இது எங்க நீ பிரியாணி சாப்பிட விட மாட்டாங்க போல நானே பிரியாணிக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஹேப்பி பர்த்டே விஷிங் யூ ஆல் தி விவேக் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ வந்தறீங்க காட் பிளஸ் ஹேப்பி பர்த்டே இன்ஃபார்ம் பிரதர் 2 மில்லியன் பிளஸ் சப்ஸ்கிரைபர் இருக்கு தலைவர் நீங்க நெக்ஸ்ட் பர்த்டே க்கு வந்து நீங்க 5 மில்லியன் பிளஸ் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா வருவீங்க கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு எப்பவே உண்டு ஏனா நீங்க எப்பவே வந்து பாசிட்டிவான வைப்ஸ் தான் நிறைய கொடுக்கறீங்க அந்த விஷயமே உங்களுக்கு வந்து மேல மேல கொண்டு போவோம் நீங்க வந்து நிறைய கார்ஸ் அதே மாதிரி வாங்கணும் வெரைட்டி ஆஃப் கார்ஸ் நீங்க வந்து பர்சேஸ் பண்ணணும் நீங்க ஒவ்வொரு வீடியோ போடும்போது அந்த ஆண்டர்பிரினருக்கு வந்து டு தி நெக்ஸ்ட் லெவல் தான் வந்து அது கண்டிப்பா அவங்க இருக்கிற லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பா போறாங்க அது வந்து நான் என்னோட பர்சனலா நான் ஃபீல் பண்ணேன் நீங்க என்னோட ஷாப் வந்து லாஸ்ட் இயர் ரிவ்யூ பண்ணிருந்தீங்க சோ அதுக்கு அப்புறமாவே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து தேடி வந்து இந்த மாதிரி ஷாப் இங்க தான் ஏரியால தான் இருக்கோம் நாங்க இப்போதான் பாக்குறோம் அப்படினு சோ நல்ல நல்ல ஃபுட்டா தேடி போய் நீங்க பண்றது வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரன்ட்ல எல்லாம் சின்ன சின்ன ஆர்டர் பண்றதுமே பார்த்து பண்றது வந்து எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு பெரிய பெரிய பிளஸ் என்னோட மனமார்ந்த இங்க பிறந்தநாள் சார் இர்ஃபான் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த சந்தோஷமான நாள்ல கண்டிப்பா இர்ஃபான பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசி ஆகணும் ஈசிஆருக்கு மட்டும் தெரிஞ்ச என்னுடைய ரெஸ்டாரண்ட தமிழ்நாடு முழுவ தெரிய வைக்கிறதுக்கு காரணம் நீங்கதான் என்னுடைய பிசினஸ் இரட்டிப்பு டபுள் ஆக்கிறதுக்கும் காரணம் நீங்கதான் இன்னைக்கு தமிழ்நாடுல நல்ல ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கிற எத்தனையோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு ஆனா அன்பார்ச்சுனேட்லி வெளியே தெரியாமையே இருந்தாங்க அந்த நல்ல ஃபுட்டு கொடுக்குற ரெஸ்டாரண்ட் எல்லாம் தேடி தேடி நீங்க போய் ரிவ்யூ பண்ணி அவங்க பிசினஸ் டெவலப் ஆகிறதுக்கோ அவங்களுடைய லைஃப்ல வெற்றி சக்சஸ் ஆகிறதுக்கோ நீங்க ஒரு காரணமா இருக்கிறீங்க உண்மையாவே உங்களுடைய ஒர்க் வந்து சொல்றதுக்கு எனக்கு வார்த்தைகள் இல்ல இதை கேட்டுட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாம் ஒரு விஷயத்த நான் சொல்ல விருப்பப்படுறேன் இர்ஃபானுடைய வெற்றி ஒரு லக் இல்லைங்க லக்கால கிடைச்ச வெற்றி கிடையாதுங்க அவருடைய உழைப்பு அவர் அவருடைய இந்த பயணத்துல எத்தனை பிரச்சனைகளை எவ்வளவு சவால்களை சந்திச்சிருப்பாருன்றது எனக்கு நல்லா தெரியும் அவருடைய உழைப்பு அவருடைய தன்னம்பிக்கை அவருடைய விடாமுயற்சி தான் இன்னைக்கு சோசியல் மீடியால இர்ஃபான் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அதனால இர்ஃபான் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நல்ல ஆயுசையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் சீக்கிரம் ஒரு வாழ்க்கை துணைவியையும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுவீங்கன்னு நான் நம்புறேன் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ இர்ஃபான் அம்மா இப்பல பேசுங்க ஹாய் பனி கேன்சலிங் ஹெட்செட் அதுவும் ஒன்று சோனியில் ஒன்று WXM4 நினைக்கிறேன் அது ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து நானே எனக்கு வாங்கிக்கிட்ட கிஃப்ட்ஸு அண்ட் ஐம் வெரி ஹாப்பியாக போட்டு தட் என்னால் வந்து இந்த கிஃப்ட் என்னால் வாங்க முடிச்சுட்டு சொல்லிட்டு ஸோ இது வேறு லெவலில் இருக்குது இதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுவும் அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன் நான் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ தனியாக போடுறேன் பட் யா தீஸ் ஆர் மை பர்சனல் கிஃப்ட் ஃபார் மை செல்ஃப் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்பாங்க என்னன்னா பிரியாணிக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டு இங்கே வந்து ஒம்பது இதுக்கே பிரியாணி போய் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பிரியாணி பேசலாம் பிரியாணி ஒரு செலிப்ரேஷன் பேசலாம் ஓவர் ஹெட் தான் சொன்னேன்
அட்ரஸ் ஐயோ அட்ரஸ் எடுத்த உடனே ஒரு லெக் பீஸ் அதான் லக்கு ஏ ரெண்டு ரெண்டு என்ன ஃபுல்லா லெக் பீஸ் மட்டும் முடிச்சிருக்கீங்களா பிரியாணி ஓகே பிரியாணி ரெடி கைஸ் பிரியாணி ரெடி நம்ம சாப்பிடுவோம் சாப்பிடுறதுக்காக நம்ம வந்து இந்த பிரியாணி ஸோ பாக்ஸில் போடலான்னாங்க அம்மா பட் எனக்கு வந்து அது சுத்தமாக முடியல பாக்ஸில் போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்து வந்து இந்த மாதிரி நம்ம கேண்ட அளவு போட்டு சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும் பாக்ஸில் ஒரு மாதிரி அது சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஃபுல் பாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாண்டடாக இந்த மாதிரி வந்து செஞ்சு வர வச்சு இப்போ தட்டில் போட்டு சாப்பிட போகிறோம் எஸ் தட்டெல்லாம் கொண்டு வந்துருங்க அப்படியே சாப்பிடலாம் நானே எல்லாத்தையும் சர்வ் பண்ணிடுறேன் உங்களுக்கு கூட்டி விடாதது காரணம் அதுதான் சார் வாயில போட்டு போறேன் சார் ஓ அதனால ஓகே ஓகே சாரி ப்ரோ கையில இருந்துச்சு ஹெல்த் கான்சியஸ் பர்த்டே